ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ப்ளாக் தான் எடுக்க போகிறேன். இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பர்கர் அண்ட் அனியன் ரிங்ஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் ஏதாவது பண்ணனா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்கருக்கு பீட்ரூட் பேட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கப், இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்ஸ் வந்து துருவின பீட்ரூட் நான் எடுத்தேன். அது எல்லாத்தையும் வந்து நான் முதல்ல வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் வதக்கினேன் ஹை ஃப்ளேமில். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், இந்த ரா ஸ்மெல், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து அந்த பேட்டியில் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய டிஷ்ஷில் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வெள்ளை கொண்ட கடலை, அதாவது ஒயிட் சன்னா. இதை வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு தண்ணி உப்பு சேர்க்காமல் நல்லா வேக வச்சு தண்ணியே சேர்க்காமல் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸாக அரைக்கணும், ரொம்ப வந்து பவுடரை அரைக்கக்கூடாது. ஸோ இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் 1 கப். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட் ஃப்ளவர், அதாவது இதை நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, போரேஜ் ஓட்ஸை வந்து ஜஸ்ட் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எக்ஸாக்டாக 1 1/2 கப் இருக்கும். இந்த 1 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஸ்பைஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்பைசஸ் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த சில்லி பவுடரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறேன். இது இத்தாலியன் ஹர்ப்ஸ். இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பர்கரில், அதனால இது வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடைசியாக வந்து பெப்பர் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்மளுடைய கடைசி இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 முட்டை சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா சேர்ந்து வரும், உடையாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம், கையாலே மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த பேட்டி வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து 4 ஈக்குவல் அமௌண்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேட்டி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி உங்களோட உள்ளங்காயில் வச்சு 1 பேட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ஸோ இதை நான் வந்து ஒரு ட்ரேயில் வச்சுட்றேன். அவ்வளோதான், பேட்டி ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரிங்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 சென்டிமீட்டர் திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதில் அந்த ரிங்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த சைடு நான் கட் பண்ணுறேன். இந்த ஆனியன் ரிங்ஸ்க்கு நம்ம 1 பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து நான் 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளவர். நீங்கள் இதுக்கு பதிலாக பேசன், அதாவது கடலை மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் 1 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். இதில் கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெப்பர்லேருந்து வர்றது தான். இதில் வந்து இப்போ நான் 125 ml தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் எந்த கப் எடுக்கணும் அதே கப்பில் அப்படியே 1 கப் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் இன்னொரு 25 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆனியன் ரிங்ஸை ஃபஸ்ட்டு இதில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு
பிரெட் கிரம்ஸ்ல இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் பேட்டிஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு தவா வச்சுருக்கேன், அதே மாதிரி இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ஆனியன் ரிங்ஸ் பொரிக்கிறதுக்கு. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனியன் ரிங்ஸு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். இது வெஜிடபிள் ஆயில் தான், எப்பயுமே டீப் ஃப்ரைக்கு நான் வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு போதும் இப்போதைக்கு. பேட்டிஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தவாவில் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நான் பேட்டிஸ் வந்து சேர்க்க போகிறேன். இது குக் பண்ணும்போது நல்லா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமாகவே. இல்லைனா வந்து ரொம்ப சீக்கிரம் கரிஞ்சிரும், ஆனால் உள்ளெல்லாம் குக் ஆகாது. இப்போ நம்ம ஆனியன் ரிங்ஸ் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பர்கர் பேட்டி வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பும் போது நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பேஷலாக வச்சு திருப்பி போடுங்க. செமையாக வந்துருக்குல்ல. இப்போ இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுங்க. ஸோ நம்மளோட பேட்டிஸ் வந்து இப்போ நல்லா குக் ஆகி ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி செம்மையாக உடையாமல் வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பர்கர் அசம்பிள் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ரெண்டு பர்கர் பன்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணணும் சென்டரில். நீங்கள் டோஸ்ட் பண்ணுன்னா கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம், நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்கரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டி வச்சோம்னா இந்த பேட்டி வந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் பேட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கியூக்கம்பர் அதாவது வெள்ளரிக்காய் வைக்கிறேன். இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிங்கன்னா அழகாக பெருசாக வரும். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோஸ். எனக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்காது, ஸோ நான் இந்த சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கப்போகிறேன். பர்கர் சின்னதாக இருக்கிறதுனால நான் கம்மியாக வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பர்கர் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இதையும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்னோட லஞ்சோட சோஃபாவில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து எப்பவுமே சாப்பிடும்போது மோஸ்ட்லி டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ ஐம் கோயிங் டு வாட்ச் சம் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த ஃப்ளவர் பெட் வந்து ஆக்சுவலி விண்டோவுக்கு வெளியில் இங்கே வந்து மாட்டியிருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க வச்ச செடி தான் நினைக்கிறேன் இதெல்லாம். பட் எல்லாமே காஞ்சிருச்சு. இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன் இப்போ ஆரம்பிச்சதுனால இதெல்லாம் திரும்பியும் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மின்ட் லீவ்ஸ் இது என்ன செடினே எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேத்தி சீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் மின்ட்டோட அந்த ஸ்டாக்லாம் இருக்குது, அந்த ஸ்டெம்மு, அதையும் வந்து நான் வந்து ஊனி வச்சு பார்க்க போகிறேன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதை இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் மென்ஸ் லீவ்ஸ் வந்து நடப்போகிறேன். இது வந்து கடையில் வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான காம்பெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் நோடு மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அந்த நோட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும், வளர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் திக்கான ஸ்டாக் தான் எடுக்கணும், அப்போ தான் அது வளரும். இப்போ இதை வந்து நட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஹோல் போட்டு பிடிச்சி வச்சுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேத்தி சீட்ஸ் போட போகிறேன், அதாவது வெந்தயம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடலாம். அடியில் இருக்கிற அந்த
நல்ல மேனியூர் ஈரப்பதமான மண்ணெல்லாம் மேலே வரும். பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நான் இதை 2 டேஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த மண்ணை வச்சு மூடிடலாம். ரொம்ப உள்ளே வந்து போட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கலாம் லைட்டாக. போதும், இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தெளிக்கணும், அப்போதான் இது வளர்ந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ஜன்னலில் வச்சுருக்கோம். பார்க்கலாம், நான் உங்களுக்கு வந்து இது எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். என்னடா திருவோடு மாதிரி கையில் எதுவும் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு 3D பசில். நம்மளோட குளோப் வந்து அப்படியே 3D ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் இது பண்ண ஆரம்பித்தேன், பட் அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதோட இந்த வ்ளாக் வந்து நான் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெசிபீஸ் இல்லை வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதெல்லாம் வந்து ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எப்பவும் போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.